கர்மங்கள் தப்பா பண்ண ஆரம்பிச்சுடுறோம், பாப புண்ணியங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுறோம். ஆக பாபமும் புண்ணியமும் சேர்த்த கர்மா, இந்த கர்மங்களை பண்ண 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 என்ன ஆகும் தெரியுமா? இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த கர்மங்கள்ங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தோணும். நம்மெல்லாம் பாபமும் புண்ணியமும் பண்ணிட்டு இருக்கணுமே, என்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம், பிறந்தன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி, பிறந்த அன்னைக்கு முதல்ல நான் பண்ணது பாபமா புண்ணியமா? அது முதல்ல பண்ணது நீ எப்படி முன்பிறவியோ அதுக்கு தகுந்தா போல தான் இப்போ முதல்ல பண்ணியிருப்பேன். ஏற்கனவே ஒரு பிறவி இருக்கும், அந்த பிறவியில் நாம் கர்மங்களை சம்பாதிச்சோம் இல்லையோ, அதுக்கு அடுத்த சக்கரத்தை இப்போ சொல்கிறேன். முதல் சக்கரம் அவித்யை, அவித்யைக்கு அடுத்த சக்கரம் கர்மம். கர்மத்தினாலே வாசனை, வாசனையினால் பதிவுகள். ஒரு காரியத்தை நாம் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது நம்ம இறையாமல் பதியறது இல்லையோ. இந்த புஷ்ப மாலை இத்தனை நாளை இங்கே வச்சுருந்தேன், இங்கே ஒரு மணி நாளையாக பெருக்கு, இதை நான் கொஞ்ச நாள் எடுத்துட்டா கூட இந்த இடத்துல வாசனை வருமா வராதா? இதுதான் இந்த மாலை வச்சிருந்ததுனுடைய பதிவு. அதே போல் பல பல பிறவிகள் நான் எடுத்து 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 பாபத்தையும் புண்ணியத்தையும் பண்ணி 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 அது என்னோட பதிஞ்சு போ சொல்லியும். அப்போ ஆத்மாவோடைய பாப புண்ணியங்களின் பதிவு இருக்கும். ஒரு ஆத்மா சரீரத்திலேருந்து புறப்படுறாரோ இல்லையோ, அப்போ எதது கலங்கும்னு யோசிச்சு பாருங்க. சரீரம் கீழே போகிறது, ஆஸ்மா சரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்தியான்னு புறப்படுறார். சாதாரணமாக இன்னொரு சரீரத்தை அவர் எடுத்துக்கணும், இந்த சரீரத்தை கீழே விட்டுட்டு மற்றொரு சரீரத்தை பற்றி கொள்வார். எப்படின்னா ஒரு நீளமாக ஒரு ஒரு இது வளர்றது, புல்லு வளருதுன்னு வச்சுங்க. இந்த புல் ஒரு இலை, இன்னொரு இலை, அதில் இந்த புழு போய் பார்த்துருக்கீங்களா, நீளமாக ஒரு புழு இருக்கும், அது மெதுவாக ஊர்ந்து 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 ஒரு இலையோட நுனிக்கு போகும். அப்புறம் அது மற்றொரு இலையோட நுனியை பிடிச்சிக்கும், இந்த இலையிலேருந்து அந்த இலை நுனிக்கு. அப்போ தான் நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். இந்த புழு தன்னுடைய முக்காவாசி உடம்பு வெளியில் நிட்டும், காவாசி உடம்பு இன்னும் இதில் பிடிச்சிக்கும், பிடிச்சுனுட்டு அடுத்த இலையினுடைய நுனியில் காவாசி உடம்புல பிடிச்சிக்கும், பிடிச்சிட்டு தான் இந்த இலையை விடும். இந்த இலையில தாண்டி விட்டுடாது, இதை விட்டுட கீழ் விழுந்துடும். அதனால் இதை முத கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த இலையை பற்றினுட்டு அதை மெதுவாக ஊர்ந்துட்டு இந்த இலையை விட்டுரும். ஆத்மா அதே போலத்தான் இந்த சரீரத்திலேருந்து மெது மெதுவாக புறப்படுறார், அடுத்த சரீரம் எதுன்னு பார்த்து வச்சுனுடுவார், அங்கே தொட்டுண்டே இந்த சரீரத்தை விட்டுடுவார். ஆக இந்த சரீரம் விட்டுட்டு ஆத்மா இங்கிருந்து அங்கைக்கு மாறி போடுறாரோ இல்லையோ, அப்படி மாறுறச்சே என்னென்ன கூடவே போகும், என்ன போகும்னால் நம் கர்மங்கள் கூடவே போடும், அது விடவே விடாது. கர்மங்கள் கூட போகும், வாசனை கூடவே போகும். இந்த கர்மங்களால் நாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிற வாசனை, கர்மங்கிறது பாப புண்ணியம், பாபம் பண்ணி பண்ணி பாப வாசனை, புண்ணியம் பண்ணி பண்ணி புண்ணிய வாசனை. வாசனைங்கிறதான் பதிவு. ஏன் பதிவுன்னு சொல்கிறேன்னா, செயல்பாட்டுக்கும் பதிவுக்கும் வேறுபாடு உண்டு. நமக்கு சாதாரணமாக ஒரு செயல் புரிகிறோம், ஆனால் அது ஒரு பழக்கப்பட்டிருந்தால் நாமே செய்ய மாட்டோமா? இப்போ இங்கேருந்து களத்துமேட்டுக்கு போகணும், எத்தனை பேர் குடியானவர்கள்லாம் மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துப்பா, அவர்களே சரியாக வலது இடது பாட்டு ஓட்டின்னு போகணும். அண்ணன் அப்படி ஓட்டின்னு போனால் அது கர்மம். ஆனால் அதை விட்டுட்டு போய் 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 பழக்கத்தில் தானே மாடு போகிறது பாருங்க, அதான் பதிவு. அது ஒரு ஒரு நாளும் போயிட்டு 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 திரும்பி வந்திருக்கோம் இல்லையோ, அதே போல் பண்ணிட்டு இருந்தால் அது பதிவு. நாமே கார்த்தால் எழுந்திருக்கிறோம், கோலம் போடணும், கோலம் போட்டுட்டே இருப்போம், வாச தெளிப்போம், சாணியை போட்டு மெழுகுவோம், கோலம் போட்டுருப்போம். சாணி மெழுகிருக்கமே, இது மங்களத்து கடையாளம், கோலம் போடுறோம், பெருமாளுக்காக போடுறோம், இதெல்லாம் நினச்சி நான் நம்ம போட்டுருக்கோம். யாரோ விஷத்தை ஞாபகம் வச்சுட்டு கை கிடுகிடுன்னு கோலம் போட்டுட்டே இருக்கும், இதான் பதிவு. இங்கே இங்கே பாபம் புண்ணியங்கிறதே இல்லை. இப்போ நான் பண்ணி 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 பழக்கப்பட்டதை பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையோ, இந்த பதிவு இருக்குங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலான்னால், ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே ஆழணும்னு யார் சொல்லி கொடுத்தா? சொல்லியே கொடுக்கலையே, அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமே, ரெண்டு ரெண்டு நாலு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, மும்மூணு ஒன்பது சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் குழந்தை பிறந்த உடனே இப்படி தான் அழணும், நான் இப்போ உன்னை கீழே போகிறேன், ஈ இப்படி சிரி, இப்படி அழு, அப்படி நம்ம சொல்லியே கொடுக்கறது இல்லை. ஓ குழந்தை சிரிக்கிறது பாரு, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். சாமி சொல்லியே கொடுக்கல, எப்படி சிரிக்கிறதுனா பதிவு. நாம் எத்தனை பிறவிகளாக பிறந்து 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 அந்தந்த பிறவியில் பண்ணது நம்மக்கிட்ட பதிஞ்சு போயிருக்கோம் இல்லையோ, இந்த அடிப்படை பதிவுகளைத்தான் வாசனைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஜீவாத்மா சரீரத்திலேருந்து வெளியில் போகிறச்சே கர்மங்கள் கூடவே போகும், பதிவுகள் கூடவே போகும், வாசனை கூடவே தான் போகும். இன்னொன்று இருக்குது, கர்மங்களும் கூடவே போகும், வாசனை கூடவே போகும், பூத சூக்ஷ்மங்கள் கூடவே போகும். நம்முடைய கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஸ்தூலமாக இப்போ நாம் கண்ணால் பார்க்குறது, இந்த கண்ணுங்கிறது சக்ஷுர் கோளகம், இது வெறும் மாம்ச பிண்டம், இதற்குள்ள இந்திரியங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். அதே போல் காது, அதே போல் நாக்கு, அதே போல் நூக்கு, இதனுடைய எல்லா சூக்ஷ்மம் நுண்ணிய வடிவமும், இப்போ இப்போ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷெல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் சூக்ஷ்ம தத்துவம் உண்டு. இந்த சூக்ஷ்மங்கள் அத்தனை ஆத்மாவோட களைம்போடும். அப்போ பூத சூக்ஷ்மங்கள் இந்திரிய சூக்ஷ்மங்கள், அதே போல் பிராணவாயு புறப்படுகிறது, கர்மங்கள் புறப்படும், வாசனை புறப்படும். இது இத்தனையோடு தான் அடுத்த சரீரத்துக்குள்ளே போகும்.
ஆகையாலே ஒரு ஜீவாத்மா பல பல சரீரத்தில் மாறும்போதும் அவன் தன் கர்மங்களோடைய வாசனையோடே தான் அடுத்த பிறவிக்கு புகுகிறான். அடுத்த சரீரத்தை அப்படித்தான் எடுத்துப்பார். அடுத்த சரீரம் என்னவா எடுத்துப்பார்ன்னு அவருக்கு தெரியுமோ? அது தெரியாது. அது கர்மத்தின் மூலமாகத்தான் முடிவு செய்யப்படும். நான் என்ன கர்மா வச்சுருக்கேனோ அதுக்கு தகுந்து எவ்வளவு அறிவுன்னு முடிவு செய்யப்படும். அந்த அறிவுக்கு தக்கது தான் பிறவி. இப்போ எனக்கு அறிவே அற்றதாக பிறக்கணும்னு இருக்குன்னு வச்சுங்கோ. அதாவது மனசால் அபச்சாரப்பட்டால் என்னென்ன பிறவி கிடைக்கும், வாக்கால் அபச்சாரப்பட்டால் என்னென்ன பிறவி கிடைக்கும், உடம்பால் அபச்சாரப்பட்டால் என்னென்ன பிறவி கிடைக்கும்னு சொல்லி வச்சுருக்கா. இது எதுக்கு என்னென்ன பிறவி நமக்கு கிடைக்கும்? இப்போ இதுவரை அபச்சாரப்பட்டுட்டோம், ஒரு கல்லாக பிறக்க போகிறோம்னு வச்சுங்கோ. கல்லுக்குள்ளே அறிவே இருக்கா சொல்லியோ? ஆனால் ஆத்மா இருக்கார். அந்த ஆத்மாவனுடைய அறிவு அநேகமாக பூஜ்யமாக இருக்கும். அதனால தான் அவர் கல் பிறவி எடுக்கிறார். இந்த கல் பிறவி எடுக்கிறச்சே பாப புண்ணியங்கள் சேருமானு தோணும், சேராது. எப்போ அவருக்கு ஞானமே கிடையாதோ, ஞானமிருந்து செய்த பாபங்கள் தான் சேருமே தவிர ஞானம் இல்லாமல் செய்த பாபங்கள் சேராது. அதனால தான் இப்போ சர்க்கார்லேயும் என்ன வச்சுருக்கா, ஒரு பைத்தியம் இருக்குது, அறிவில்லாது. அது யாரையான அடிச்சுட்டுனா தண்டனையை நீ கொடுக்க முடியாது, ஏன்னா அது தன்னை அறியாமல் செய்து சொல்லியோ. அப்போ கல்லாக இருக்கிறச்சே மண்ணாக இருக்கிறச்சே பாப புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கே முடியாது. ஆனால் மனுஷனாக இருக்கும்போதோ விலங்காக இருக்கும்போதோ அறிவு இருக்கும் போது தான் பாப புண்ணியங்களை சம்பாதிப்போம். அந்த பாபத்தின் புண்ணியத்தின் பயனாகத்தான் இப்போ பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவி மாறி மாறி வருவதற்கு ஆரம்பிக்கும். அப்போ முதல்ல பார்த்தது அவித்யா, அவித்தியினாலே கர்ம, கர்மத்தினாலே வாசனை. கர்மத்தை விடாமல் பண்ணி 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 ஒரு பதிவு இருக்கும் இல்லையோ, அந்த பதிவோடு போய் அடுத்த பிறவி எடுத்துருவோம். ஆக நானே தான், போன பிறவி என்னது தான், இந்த பிறவி என்னது தான். ஆனால் வேறுபாடு எங்கே இருக்குது? எடுத்துக்கொண்ட உடலில் வேறுபாடு. போன பிறவி வேற உடம்போடு இருந்தேன், இந்த பிறவி வேற உடம்போடு இருந்தேன். இப்போ நான் பிறந்தாச்சு, எங்கிட்ட தான் அனாதி காலமாக வாசனை ஒட்டின்னு இருக்கோ இல்லையோ. இப்போ அடுத்த சக்கரம் எதுன்னு பார்ப்போம். அந்த வாசனையினாலே ருச்சி பிறக்கும். ருச்சிங்கிறது ஆசை, ருச்சிங்கிறது ஒன்றில் பற்றுதல் ஏற்படுறது இல்லையோ. எனக்கு என்ன வாசனை இருக்கோ, பாவம் பண்ணியே பழக்கமாக இருந்து அந்த வாசனையே ஒட்டின் இருந்ததுன்னா அப்போ பாவமே பண்ணுறதுக்கு ருச்சி ஏற்படும். புண்ணியம் பண்ணிட்டே வழக்கமாக இருந்து புண்ணியமே வாசனையாக இருந்ததுன்னா புண்ணியம் பண்ணுறதுக்கு ருச்சி ஏற்படும். அது முன்னாடி முன்னாடி நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேனோ அதற்கு தக்கா போல தான் இப்போ ருச்சி ஏற்படும். அப்போ அவித்யை, அவித்தையினாலே கர்ம, கர்மத்தினாலே வாசனை, வாசனையினாலே ருச்சி. அந்த ருச்சினால இப்போ என்ன ஆகும், மறுபடியும் கர்மங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். என்னை ஏற்கனவே இருக்கிற புண்ணியம் என்னை இப்போ தூண்டிவிட்டு புண்ணியத்தில் ஈடுபடுறேன், பாபம் தூண்டிவிட்டு பாபத்தில் ஈடுபடுவேன். அப்போ கர்மங்களை சேமிச்சுட்டேன். அந்த கர்மத்தின் பயன் என்னாகும், மறுபடியும் பிறவி. பிறந்தால் என்ன செய்வேன், கர்மங்களை சேர்ப்பேன். கர்மங்களை சேர்த்தா என்னாகும், மறுபடியும் பிறவி. பிறந்தால் என்ன செய்வேன், இதே தான். இந்த சுழற்சி மட்டும் நம்மளை விடாமல் இருந்துருக்கும். இப்போ நாம் சேர்க்கிறமோ இல்லையோ பாபங்களும் புண்ணியங்களும், அந்த பாப புண்ணியங்கள்ங்கிற கர்மங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்றுத்துக்கு சஞ்சித கர்மான்னு பேர், மற்றொன்றுத்துக்கு பிராரப்த கர்மான்னு பேர். அப்பப்போ பல பேர் தள்ளடிச்சின்னு பார்த்துருக்கீங்களா, பிராரப்தம் பிராரப்தங்கிற அளவு இல்லையோ, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று சஞ்சித கர்மா, மற்றொன்று பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மான்னா சேமிச்சே வச்சுட்டு இருக்க வேண்டிய கர்மா, மூட்டை மூட்டையாக சேமிச்சுட்டே இருக்க வேண்டியதான். சஞ்சிதம் சேமிக்கப்பட்டது கர்மா. நாம் இப்போ ஒரு கர்மா பண்ணுறேன்னா உடனே நேரம் அது சஞ்சித கர்மா கணக்குக்கு போடும். ஆனால் அதுக்கப்புறம் வேற ஒரு வகை இருக்குது, பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மாங்கிறது என்னதுன்னா அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சம் கர்மங்களை எடுத்து நீ போய் இதன் பயன்களை அனுபவித்து விட்டுவான்னு பகவான் நம்ம தலை போட்டுருவோர். நாம் தேடின கர்மா தான், அவர் ஒன்றும் நம்மளை பண்ணல. நாம் தேடி வச்சிருக்கிற கர்மா பெரும் மூட்டை இருக்குது. மூட்டைன்னு நம்ம இவ்வளோ பெருசுல நினச்சாதீங்க, கணக்கே பார்க்க முடியாது. அத்தனை பிறவிகளாக கோட்டானு கோட்டி ஜென்மங்களாக மூட்டையை சேர்த்துருக்கும். அதிலேருந்து ஒரு சில கர்மங்களை எடுத்து இதன் பயனை நீ அனுபவித்து விட்டுவான்னு சொல்லுவார். அது நாலு ஜென்மத்தில் முடியலாம், 40 ஜென்மம் கூட ஆகலாம். எவ்வளோ எவ்வளோ பாவம் நாம் பண்ணுறோம்னா, ஹரிச்சந்திரன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் ஒரு ஜென்மம் முழுக்க பாடுபட்டாரோ இல்லையோ. அவர் என்ன தெரியுமோ தப்பு பண்ணார், சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அவர் பண்ண ஒரே தப்பு, ஒரு தடவை இயற்கை உபாதைகளை கழித்து விட்டு வெளியில் வரும்போது கால் அலம்பரிச்சே பின்னங்காலில் தண்ணீர் படவில்லை. இவ்வளவுதான் அவர் பண்ண பாபம். இந்த பாபத்துக்கு வாழ்நாள் முழுக்க கட்டப்பட்டிருக்கார் அவர். நான் பார்த்தேன், குளிக்கவே இல்லை நான் ரொம்ப நாள். அப்படின்னா என்ன பாபத்தை என்ன நாம் சேர்க்க போகிறோம்? பின்னங்காலில் ஒழுங்க அலம்பகத்துக்கு ஒருத்தர் இத்தனை பாடுபடணும்னா, அதனால் நாம் சேர்க்கிற பாபத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு எத்தனையோ பிறவிகள் பிடிக்கும். அப்போ இந்தந்த பாபங்களை சேர்த்து சேர்த்து இதை அடுத்தது ஒரு ஒரு பிறவியிலையும் போய் கழிச்சுட்டு வான்னு கொடுப்பார். எனக்கு ஒரு 40 பிறவி ஆகலாம், சரி அதை முடிச்சிட்டேன். இதை முடித்த உடனே திரும்ப பகவான் அந்த மூட்டையிலேருந்து இன்னொரு கையளவு எடுத்து கையில் போடுவார், 140 பிறவி போயிட்டு வா. இப்படியே இருந்தால் அந்த மூட்டை ஒரு நாள் குறைஞ்சு தானே சுவாமி ஆனும்,
வாஸ்தவம் தான், கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் ஆபத்து எங்கே தெரியுமா வரும், இதை கழிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன் இல்லையோ, பிறக்கிற சமயத்துக்கு நாலு கர்மங்களை பண்ணுறேன் இல்லையோ, பண்ணுறச்சே மறுபடியும் பாப புண்ணியங்கள் சேரும். அது முதல் மூட்டைக்கு போடும், அந்த மூட்டை திறந்தே இருக்கு எப்பவும். அந்த மூட்டைக்கு நான் பண்ணுற ஒன்றுனா போய் சேரும். இது எப்படின்னா, ஒரு தவளை கிணத்துங்கிற கதை ரொம்ப நாளாக கேட்டிருக்கும். கிணத்துக்குள்ளே ஒரு தவளை இருக்குது, கிணறு 30 அடி ஆழம், தவளை நித்தியம் 3 அடி ஒசரம் ஏறும், 2 அடி ஒசரம் சறுக்கும். அப்போ எத்தனாவது நாள் தவளை தாண்டும் அப்படியே நம்ம கிடுகிடுன்னு கணக்கு போடும். ஒரு நாளைக்கு 3 அடி 2 அடி ஏறுறது, அப்போ ஒரு நாளைக்கு 1 அடி ஏறுறதுன்னு அர்த்தம், 30 அடி ஒசரம், 30வது நாள் வேகமாக சொல்லும் தப்பு, பாத்தியார் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா கடைசி நாள் 28வது நாள் அது 3 அடி தாண்டவுடனே வெளியில் போடும் இல்லையோ, அப்புறம் அது 2 அடி கீழே குறையவே குறையாது இல்லையோ. இது ரொம்ப நாளாக நமக்கு ஒரு புதிர் கணக்கு, இந்த கணக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற கணக்கு இதுக்கு நேர் மார். அது நித்தியப்படி 2 அடி ஏறும், 3 அடி இறங்கும். என்றைக்கு வெளியில் வரும், வெளியில் வராது, பள்ளம் தோண்டிட்டு கீழே தான் போகும். அது வெளியிலேருந்து என்றைக்கு வரும், இப்போ ஒரு நாளைக்கு 2 அடி ஏறி 3 அடி கீழே போனோம்னா பூமிக்கு கீழே 1 அடி தோண்டணும், அடுத்த நாள் இன்னொரு 1 அடி தோண்டணும், அடுத்த நாள் இன்னும் 1 அடி தோண்டிட்டே போக வேண்டிதான். அப்படி தான் இருக்குது நம்மது. இப்போ இவன் தன் பாப புண்ணியங்களை கழிப்பதற்கு பிறவி எடுத்தால் அதில் மறுபடியும் மறுபடியும் பாப புண்ணியங்களை சேமித்து கொண்டே போகிறான் இல்லையோ, இதெல்லாம் சஞ்சித்த கர்மாவுக்கு போகும், அப்பப்போ அனுபவிக்கிறது போகாது. இது எல்லாமே சஞ்சித்த கர்மாவுக்கு போய் அப்புறம் மொத்த மூட்டையிலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறச்சே பிராரப்த கர்மா. ஆரப்தம்னு சொன்னால் ஆரம்பிக்கப்பட்டது, பயன்களை கொடுக்க ஆரம்பித்த கர்மங்கள் பிராரப்த கர்மங்கள். இன்னும் பயனை கொடுக்க ஆரம்பிக்காத கர்மங்கள் சஞ்சித்த கர்மங்கள். சஞ்சித்த கர்மாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் அனுபவிக்கணும், அது பிராரப்த கர்மாவாக அனுபவிப்போம். அப்போ பிறக்கிறச்சே நிறையா சேமிப்போம், மறுபடியும் மறுபடியும் சஞ்சித்த கர்மாவுக்கு போகும். இதை போல ஒரு சுழற்சியில் நாம் ஈடுபட்டுட்டே இருப்போம். சரி, எல்லாமே புரியுது சுவாமி. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தெரியல. இது இத்தனை மொத முதல்ல என்னைக்கு ஆரம்பிச்சது, இது ஒரு நாள் ஆரம்பிக்கணும் இல்லையோ, அது ஆரம்பித்த அன்றைய தினம் பகவான் தானே என்னை பாவம் பண்ண வச்சார். இதை நிரூபிக்கிறதுல ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஆசை. நான் எத்தனை ஊருக்கு போயிருந்தாலும் ஒரு கேள்வி மட்டும் விடாத கேட்பான், எல்லாம் அவன் செயல். இது எல்லாரும் சொல்கிறோம் இல்லையோ, அப்போ நான் பண்ண பாவ புண்ணியமோ அவன் செயல் அப்படின்னு ஒத்துக்கணும். இது நான் பண்ணதில்லை, எல்லாமே அவரது தானேன்னு அவர் தலையில் வச்சுட்டு நிம்மதியாக ஒதுங்கிக்கணும்னு பலர் விருப்பப்படுவார்கள். ஆனால் அதை செய்வதற்கு இயலாது. ஏன்னு சொல்கிறேன், நீங்களே தாராளமாக யோசிச்சு பார்க்கலாம். இது இத்தனையும் நான் செய்கிறதே தவிர அவன் செய்வதே இல்லை எப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் முதல்ல முதல்ல முதல்ல, சரி சுவாமி இந்த பிறவி முன்னாடி 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 கோடி பிறவிக்கு முன்னாடி முத முதல்ல ஒரு பிறவி எடுத்தேன் இல்லையோ, அந்த பிறவியில் முத முதல்ல ஒரு கர்மம் பண்ணேன் இல்லையோ, அது புண்ணியம் பாபம்னு நான் எப்படி பண்ணேன், எனக்கு பண்ண தெரியாது இல்லையோ, அதை பகவான் தானே தூண்டியிருக்கணும். அதுலேருந்து கூட ஒத்துணுடுவா, அது ஒரு சங்கிலி சுழற்சி போல் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வச்சுருந்தா கூட முத முதல்ல தொடங்கித்தான் ஆகணும்னு இருக்கோ இல்லையோ. இப்போ இது காரம் ஜீவாத்மாவனுடைய இயற்கை நிலை நாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆத்மா அழியக்கூடியவனா, அழிவில்லாதவனா, பிறப்புள்ளவனா, இறப்புள்ளவனா, எதுவுமே கிடையாது. வெறும் சரீரத்தை எடுத்துக்கனால பிறக்கிறார் இறக்கிறான்னு சொல்கிறேன். இது ஒரு ஆத்மா நித்தியம். எதை போலே, எப்படி பரமாத்மா நித்தியமோ அதை போல ஆத்மாவும் நித்தியம், பகவானும் நித்தியம், ஜீவாத்மாவும் நித்தியம். எப்பவும் ஆத்மா நித்தியமாக தான் இருக்கிறார். இப்போ முத முதல்ல ஆத்மா வைகுண்டத்தில் இருந்து கீழே வந்தாரான்னு, அப்படி அல்ல, எப்பவுமே இந்த லோகத்தில் தான் உழன்னு இருக்கார். ஏன்னா வைகுண்டத்துக்கு ஆத்மா போயிட்டார்னா அவர் திரும்பி வரவே மாட்டார். நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு உபனிஷத்து சொல்லிடுத்து. அப்போ இங்கேயே தான் உழன்னு இருக்கும். இப்போ தான் நீங்கள் நன்னா கேட்டுக்கணும், உடனே எழுதியே பார்த்துருங்கோ. ஆத்மா நித்தியம், எப்போதும் இருக்கிறார், அவர் பிறக்கவில்லை இறக்கவில்லை, அந்த ஆத்மா எப்போதும் சம்சாரத்திலே தான் உழன்று கொண்டிருக்கிறார், என்றோ ஒரு நாள் தான் சீவைகுண்டத்துக்கு போகிறார். இப்போ ரெண்டு வரி சொல்லிட்டேன், ஆத்மா நித்தியம், ஆத்மா எப்போதும் சம்சாரத்தில் உழன்று கொண்டு தான் இருக்கிறார். மூணாவது வரி, ஆத்மா சம்சாரத்தில் இருக்க வேண்டுமென்றால் கர்மங்கள் இருந்தால் தான் இருக்க முடியும். கர்மம் நம்மகிட்ட இல்லைன்னா ஆத்மா சம்சாரத்தில் இருக்காது. பொருட்காட்சிக்கு பொருள் இல்லையோ, பலூன் பறக்க விட்டுருப்பா பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே வாயு நிறையா அடைச்சிருக்கும். அந்த பலூனை விட்டு ஆகாசத்தில் போயிடும், பறந்தே போயிடும். அந்த பலூன் மேலே போகாத கீழே பூமியோட சேர்த்து ஒரு கயத்தில் கட்டி வச்சுருப்பா. அந்த கயத்தை நீங்கள் கத்திரிச்சு விட்டுட்டீங்கன்னா பலூன் கீழே வருமா மேலே போகுமா, கண்டிப்பாக மேலே போடும். அந்த கயர் இருக்கிற வரைக்கும் தான் பலூனை பூமியோட நம்ம கட்டியே வைக்க முடியும். அந்த பலூன் ஆட்டம் தான் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு கர்மம் தான் கயர்.
அந்த கயர் இருக்கிற வரைக்கும் தான் சம்சாரத்தில் கட்டியே வைக்க முடியும். கர்மம்ங்கிற கயத்தை அறுத்து விட்டுட்டோம்னா ஆத்மா ரொம்ப ஜாகிரதையாக சௌக்கியமாக சீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இதே பலூனை போல தான். அப்போ கயர் இருந்தால் தானே பூமியில் இருக்க முடியும். கயர் இல்லைன்னா பறந்து போடுமோ இல்லையோ. அதே போல் கர்மங்கள்ங்கிற கயிர் இல்லாவிட்டால் ஆத்மா சம்சாரத்தில் இருக்கவே மாட்டார். இப்போ இது மூணாவது வரி. முதல் வரி ஆத்மா நித்யம், ரெண்டாவது வரி ஆத்மா எப்போதும் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறார், மூணாவது வரி ஆத்மா சம்சாரத்தில் இருக்க வேண்டுமென்னால் கர்மங்கள் இருந்தே தீர வேண்டும். இது மூணாவது வரி. இப்போ இந்த மூணு வரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வரப்போகுது. நீங்கள் தான் அந்த முடிவை சொல்லணும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படின்னால் கர்மங்களும் நித்தியம் அப்படின்னு கடைசியாக முடிஞ்சு போடும். இந்த கர்மம் நித்தியமாக இருந்தால் தான் ஆத்மா நித்தியமாக சம்சாரத்தில் இருக்க முடியும். ஏன்னா ஆத்மா நித்தியம்னு பார்த்துட்டோம், எப்பவும் சம்சாரத்தில் தான் இருக்கான்னு பார்த்துட்டோம், கர்மம் இருந்தால் தான் சம்சாரத்தில் இருக்க முடியும்னு பார்த்துட்டோம். அப்போ கர்மக்கட்டு நித்தியமாக தான் இருந்தாகணுமே தவிர என்றோ ஒரு நாள் கர்மம் புதுசாக தோன்றவே முடியாது. அப்போ சர்வேஸ்வரன் அனாதி, ஜீவாத்மா அனாதி, கர்மங்களும் அனாதி. ஒரு நாள் கர்மங்கள் தொடங்கித்துங்கிறதுனே கிடையாது, இந்த சுழற்சியில் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஆனால் கர்மங்களுக்கு முடிவு மட்டும் உண்டு, அந்தம் உண்டு, ஆதி கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் முடிஞ்சு போடும், அன்றைக்கி தான் வைகுண்டத்துக்கு போடுவோம். அதுதான் கர்மம் முடிந்த நாள், பகவானுடைய அனுகிரகத்தால் கர்மம் தொலைஞ்சு போச்சு என்ன சொல்லுகிறோம் இல்லையா. அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மோசஜஹான்னு கண்ணன் தெரிவித்தார். சரணாகதி பண்ணுற அன்னைக்கு கர்மங்கள் தொலைஞ்சு போடும். ஆனால் அது வரைக்கும் சம்சாரத்தில் கர்மங்களால் தான் நாம் இருக்கிறோம். அப்போ நெடுநாட்களாக கர்மம் பிரவாகமாக வந்துட்டுருக்கே தவிர இன்ன நாளில் கர்மம் ஆரம்பித்ததுங்கிறது கிடையாது. அதனால் முதல் நாள் புண்ணியமண்ணே, முதல் நாள் பாபமண்ணேங்கிறதே இல்லை. பண்ணிண்டே இருக்கேன், பண்ணிண்டே இருக்கேன், பண்ணிண்டே இருக்கேன், அவ்வளவு தான் சொல்ல வேண்டுமே தவிர இது அனாதி. எல்லாம் சரி சுவாமி, அவரன்றி அணவும் அசையாது, அவர் செலுத்தித்தான் நான் கர்மங்களை சம்பாதிக்கிறேன். அப்போ இதுக்கு பொறுப்பு அவர் தானே, அவர் தான் செய்யறது. யார்? நான் இல்லை, அவர்னு சொல்லலாம். ஆனால் பிரம்மசூத்திரம் அப்படி சொல்லலை. கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், ஜீவாத்மா தான் செய்கிறான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் பராத்து தச்ருதேகே என்ன அடுத்த சூத்திரம் சொல்கிறது, இந்த ரெண்டை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். இதை புரிஞ்சுனுட்டோம்னா சரியாக நம்ம விஷயங்களை தெரிஞ்சு விடலாம். ஆக என்னென்ன இப்போ படிக்கிட்டு பார்த்துருக்கோம், அவித்யா, அவித்தையினாலே கர்ம, கர்மத்தினால வாசனா, வாசனானால ருச்சி, ருச்சியால் பிறவி, பிறந்தா செய்கிறோம், செய்தா கர்மா, கர்மா வாசனை, வாசனைனால ருச்சி, மறுபடியும் பிறவி, என்ன சுற்றி சுற்றி துக்கச்சுழலிலே இருக்கிறோம். இது எப்பவும் நமக்கு காமக்ரோதங்களை விளைவிக்கும். நமக்கு தேகத்துக்கு நல்லது பண்ணிக்கணும்னு ஆரம்பிப்போம், அப்போ சட்டத்துக்கு புறம்பா நால பண்ணுவோம், பகவத் அபச்சாரப்படுவோம், பாகவத் அபச்சாரப்படுவோம், அசக்கிய அபச்சாரப்படுவோம், அதனால பத்து பாபம் வந்து சேரும், மனசால யாரையான துன்புறுத்துவோம், வாக்கால துன்புறுத்துவோம், ஆத்மாவுக்குன்னு பார்த்துட்டு இது ஒன்றுமே பண்ண மாட்டோம், உடம்புக்குன்னு பார்த்தா இத்தனை அபச்சாரம் வந்து சேரும். இந்த அபச்சாரம் பண்ண பண்ணத்தான் கர்மங்கள் கூடிக்கொண்டே போகும். இந்த கர்மங்கள் அத்தனையும் நானாக செய்வதா, சர்வேஸ்வரன் செய்விப்பதா? நான் அவருக்கு அடங்கினவர் தானே. நின்னர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், எல்லாம் பகவத் அதீனந்தான். அப்படி இருக்கிறச்சு அவர் தானே பண்ணுறாருன்னு பார்த்தால் ஆத்திய பிரவருத்தின்னு ஒரு முக்கிய கருத்து உண்டு. அப்படின்னா என்னதுன்னா, முதல் முறை நான் ஒரு பிறவி எடுத்து ஒரு செயலிலே கால் எடுத்து வைக்கும் போது அப்போ பகவான் உதாசீனனாக இருக்கிறான். உதாசீனன்னா அவர் செலுத்த மாட்டார், அவர் நம்ம தூண்ட மாட்டார், அவர் உதாசீனனாக வேடிக்கை பார்ப்பார். அந்த சமயத்தில் மட்டும் எனக்குன்னு ஒரு சுவாத்திரியம் உண்டு. ஜீவாத்மாக்களுக்கு சுவாத்திரியமே கிடையாது, எல்லாம் அவர் அதீனம். அவருக்கு உட்பட்டு நடத்தினா அப்போ எல்லா பொறுப்பையும் அவர் தான் ஏற்றுக்கணும். ஆனால் பகவான் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. அவர் நமக்கு ஒரு அளவுக்குட்பட்ட சுவாத்திரத்தை கொடுத்துருக்கார். என்னன்னு பார்ப்போம். ஒரு பெரிய தொழிற்சாலை தர ஆரம்பித்தார். ஆரம்பிச்சிட்டா முதலாளி அவர் தான், இடம் அவர் தான் வாங்கினார், 10 கோடி ரூபா அவர் தான் முதலீடு பண்ணார், எல்லாத்தையும் கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் அவர் செய்வார். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு மேலாளரை போடுறார், காசு சம்பாதிக்க ஒருத்தர் போடுறார், விற்பனைக்கு ஒருத்தர் போடுறார், வாங்கறதுக்கு ஒருத்தர் போடுறார், உற்பத்திக்கு ஒருத்தர் போடுறார், ஆட்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் போடுறார். அவரவர்களுக்கு வேலை கொடுத்துட்டாரோ இல்லையோ, அந்தந்த வேலைக்கு ஒரு வட்டம், அவனுக்கு சின்ன சின்ன வட்டம் இருக்குது. இந்த மொத்த வட்டத்தையும் சேர்த்து பெரிய வட்டம் முதலாளி தான். ஆனால் அந்தந்த சிறு சிறு வட்டத்துக்குள்ளே அவருக்கு ஒரு சுவாத்திரம் இருக்கா இல்லையா? இப்போ யார் விற்பனை மேலாளரோ அவருக்குன்னு ஒரு சுவாத்திரம், அவர் சில முடிவுகள் எடுக்கணும் இல்லையோ. யார் உற்பத்தி பண்ணணுமோ அவர் சில முடிவுகள் எடுக்கணும் இல்லையோ. இப்போ அவரவர் முடிவுகள் எடுத்ததற்கு முதலாளி பொறுப்பா இல்லை அவர் பொறுப்பா? இப்போ முதலாளி எப்பவுமே வேலை பார்க்க மாட்டார், அவர் இதுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பார், அவர் அவரவர்களும் பொறுப்பு கட்டிவிட்டார். ஆனால் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே அவன் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவர் முடிவு எடுத்துட்டாரே, அப்போ அவரே ஒருவேளை தனிப்பட்ட மனிதரோன்னு பார்த்தா இல்லை, முதலாளி முதலாளி தான்.
அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். ஆனால் அவருக்கு கீழே ஒரு அளவுக்குட்பட்ட சுவாத்திரம் ஒரு ஒரு மேலாளருக்கும் இருக்கும் இல்லையோ. அதே போல் பகவான் தான் மொத்த பேருக்கும் காரணம், அவர் தான் எல்லாரையும் நிர்வகிப்பார். ஆனால் ஒரு ஒரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு சுவாத்திரம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தன்னிச்சையான அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின்படி என் அறிவை உபயோகப்படுத்தி நான் முதல் அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ பெருமாள் ஒன்றுமே பண்ண மாட்டார், நானே பாபமோ புண்ணியமோ தேர்ந்து எடுத்துக்கலாம். அந்த சுவாத்திரத்தை பொறுப்பை எங்கிட்டயே பெருமாள் விட்டுடுறார். என் சுவாமி அந்த பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கிறதானேன்னு ஏற்றுக்கலாம். ஏற்றுனுட்டா அப்போ நாமெல்லாம் அறிவற்ற ஜந்துக்கள் ஆகிடும் இல்லையோ. நமக்கு பகுத்தறிவு கொடுத்துட்டார். நம்ம என்ன ஆட்டு மந்தையா? ஆட்டு மந்தையை ஆட்டடையன் ஓட்டின்னு போகிறான்னா மொத்தம் அவர் குச்சியை இப்படி போட்டால் அது இடது பக்கம் போகணும், குச்சியை வலது போட்டால் வலது பக்கம் போகணும். நம்மெல்லாம் ஆட்டு மந்தை இல்லை. பகவான் நாம் ஆட்டு மந்தையாக நினச்சின்னு ஒத்துனுட்டோம்னா அப்போ எல்லா பொறுப்பையும் அவரே ஏற்றுனுடுவர். ஆனால் நாம் என்னைக்கானதை ஒத்துன்னு இருக்கோமா? நான் அப்படின்னு நிமிந்துன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு வரச்சே மட்டும் அவர்த்தெல்லாம் கட்ட பார்க்குறோம், மற்ற எல்லாத்துக்கும் நான் 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 சொல்லிட்டு இருக்கேன்னு இல்லையோ. இப்போ முதல் ரெண்டு நாள் எனக்கு சரியாக புரியல, அங்கேருந்து நான் தங்கியிருக்கிற இடத்துல நீங்கள் என்ன வரணுமோ அது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்புனேன் எனக்கு புரிஞ்சிக்கல, 6:35 தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி புரிஞ்சுன்னு விட்டேன், சரியாக 6:25 வந்துட்டேன். எப்படின்னு கேட்போம். நான் 6:35 வந்தேன் இல்லையோ, அன்றைக்கி ஒருத்தர் கீழே போறச்சு என்னை கேட்டார், என் சாமி 6:30 ஆரம்பிச்சிடக்கூடாதான். நான் உடனே சொல்லிட்டேன், இந்த ஊரில் ஒரே கூட்ட நாட்டம் அதிகமாக இருக்குது, என்னை கூட்டின்னு வந்தவர் நாய் கழிச்சு கூட்டின்னு வந்தார், ஓட்டின்னு வந்தவர் ஒழுங்காக ஓட்டின்னு வரல, கீழே யாரோ 4 எங்கிட்ட பேசிட்டா, இதெல்லாம் தப்பாக போச்சு. அதனால தான் 6:35 இன்னைக்கு ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், சாமி 6:25 வந்துட்டீரேன்னா நான் எப்பவும் சரியாக பொழுதுக்கு வந்துடுவேன். இது நான் சொன்ன பதில். நான் என்ன நியாயமாக பதில் சொல்லியிருக்கணும்? என்னை யாரும் நடுவில் தடுத்து பேசலை, வண்டி காடியே இல்லை, என்னை கூட்டினவர் ஒழுங்காக வந்தார், ஓட்டினவர் ஒழுங்காக வந்தார் தான் நான் சொல்லியிருக்கணும். என்னை தப்புன்னு சொல்லச்சே மட்டும் இத்தனை காரணம் சொன்னேன், என்னை சரின்னு சொல்லச்சே மட்டும் ஓ நான் எப்பவுமே சரியாக தானே வந்துடுவேன்னு. இப்படித்தான் நாம் பொறுப்பேற்றுக்கிறோம். ஒன்று ரெண்டு பொறுப்பையும் அவர்கிட்ட விட தயாராக இருக்கணும், இல்லை ரெண்டு பொறுப்பையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். தப்பு பண்ணச்சே மட்டும் அவர் காரணம், சரியாக இருக்கிறச்சே மட்டும் நான் காரணம் நீங்கள் சொல்லலாமா? இப்படித்தான் மனிதர்களுடைய வழக்கத்தில் உள்ளது. அதனால் எல்லாத்தையும் இந்த அவர் பண்ணுறார் அவர் பண்ணுறாருன்னு மட்டம் தட்டுறது கூடவே கூடாது. அவர் எல்லாத்தையும் பண்ணுவர். உண்மை இப்பவும் சொல்கிறேன், ஆழ்வார்கள் அத்தனை பேர் என்னை ஏற்றுனுட்டா தெரியுமா? நாங்கள் செய்த அத்தனையும் உன் செயல்னுட்டா. அதனாலே அவர் ஆழ்வாரா திவ்ய பிரபந்தம் பாடினா கூட அந்த பெருமை அவர் எடுத்துக்க மாட்டார். அவன் பாடினான், யானாய் தன்னை தான் பாடி தன்னாவென்னும் அன்னம்மான் திருமாலரின் சோலையானேனுட்டு என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் என் நாக்களை வந்து அமர்ந்து பொலிந்தன்னு பிரான் பாடினானே தவிர நான் ஒரு பாடல் பாடவில்லை. அந்த மாதிரி நாம் ஒத்துக்க தயாராக இருக்குமா? ஒத்துனுட்டா எல்லா பொறுப்பையும் அவர் ஏற்றுப்பார். ஒத்துக்கலைன்னா பொறுப்பை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அவன் செயல்கிறத வெறுமைக்கானும் பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு வைக்கக்கூடாது. நிஜமாவே எல்லாம் அவன் செயல்னு ஏற்றுண்டு அப்படின்னா வைத்தியம் வியாதி வந்ததுன்னா வைத்தியர்கிட்ட போகக்கூடாது, பரீட்சைக்கு போனோம்னா படிக்காத போகணும், என்ன வேணுனாலும் முயற்சி செய்யக்கூடாது, என்ன எல்லாம் வருதோ இல்லையோ அப்படிங்கிற நிலைக்கு நாம் வந்துட்டோம்னா பகவான் தானே பொறுப்பை ஏற்றுக்கிறார். அதெல்லாம் இல்லை, எதது வேணுமோ பணம் சம்பாதிக்கச்சே நாம ஜாக்கிரதையாக போட்டு வச்சுக்கணும், ஆனால் நான் பாவம் பண்ணச்சே மட்டும் அவர் காரணம்னு சொல்லணும்னா இது தப்பான அபிப்பிராயம். ஆனால் அவர் ஆரையும் செலுத்துவர். நமக்குன்னு ஒரு அளவுக்குட்பட்ட சுவாத்திரத்தை கொடுத்து தான் வச்சிருக்கார். அந்த சுவாத்திரத்தின்படி நாம தான் முடிவெடுக்கிறோம். அந்த முடிவர் உதாசீனமாக இருப்பார். அந்த முடிவெடுத்து நாம் வேலையை ஆரஞ்ச அப்புறம் உதவிக்கு வந்துடுவார். நாம் புண்ணியம் பண்ணாலும் பின்னாடியே வருவர், பாப்பம் பண்ணாலும் பின்னாடியே வருவர். துரியோதனம் பாப்பம் பண்ணச்சேயும் உதவி பண்ணுவர், பாண்டவர்கள் புண்ணியம் பண்ணச்சேயும் உதவி பண்ணுவர். சாமி இப்படி பண்ணுறீரே அந்நியாயம் இல்லையாண்ணா, அவன் தேர்ந்தெடுத்தான் நான் பண்ணேன். நான் அவனை பாப்பத்தை தேர்ந்தெடுக்க சொல்லலை, நான் புண்ணியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லலை. தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேண்டிய பகுத்தறிவையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். அந்த பகுத்தறிவை கொண்டு அவன் தேர்ந்தெடுத்ததை நான் உதவி பண்ணுகிறேனே தவிர நான் அவனை ஒன்றும் சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தலையே. நீ தாராளமாக தேர்ந்தெடுந்தேன்னு சொன்னேன், ஏன் சாமி அப்படி அவருக்கு சுவாத்திரம் கொடுப்பீரான்னா தாராளமாக கொடுத்தானே வச்சிருக்கேன், தப்பே இல்லையே. அவனவன் தன் தன் கர்மாதீனமாகத்தான் வாழ்கிறானே தவிர ஒருத்தர் கர்மா இன்னொருத்தருக்கு போகவும் போகாது. என் கர்மாவை நான் தான் அனுபவிச்சாகணும். வாழ்க்கையில் பார்த்தா ஒருத்தர் ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்காரே, அவர் போய் நல்லவராக இருக்காரே ஆனால் கஷ்டப்படுறாரே, தீயவராக இருக்காரே நல்லவராக இருக்காரே, குழப்பிக்க குழப்பாதீங்க. இந்த ஜென்மத்தில் அவர் நல்லவராக இருக்காருன்னா எப்போ பண்ண புண்ணியமாக இருக்கலாம், இப்போ பாவம் சம்பாதிச்சுருக்காருன்னா கவலையே படாதீங்கோ. நான் இருந்து அவரும் இருந்து அடுத்த பிறவியரை ரெண்டு பேரும் சந்திச்சுண்டா அவர் கஷ்டப்படுறத நான் பார்க்கலாம். ஆனால் சந்திப்போமான்னு நமக்கு தெரியாது. அவர் இப்போ பாபத்தை சம்பாதிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு நாள் பண்ணத்தான் போகிறார். சுவாமி அப்போ எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கேன்னா பகவான் கண்ணுக்கு தெரியறதே, அது என் கண்ணுக்கு தான் தெரியுறதே தவிர நான் என்னென்ன பிறவி எடுத்திருக்கேன் என்னென்ன பண்ணிட்டுருக்கேங்கிறத நன்னா அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். இல்லை எனக்கு தெரிஞ்சாதானே என் தப்பு பண்ணாத இருப்பேன், தாராளமாக தெரியுது. என்ன சாஸ்திரத்தில் அத்தனையும் நீ என்ன பண்ணால் பாபம் என்ன பண்ணால் புண்ணியம்
பாபத்துக்கு என்ன பயன், புண்ணியத்துக்கு என்ன பயன் எழுதி வச்சுருத்தோம் இல்லையோ? அதை சொல்லாமல் இருக்கு இல்லையா சாஸ்திரத்தில்? சுவாமி எது புண்ணியம் எது பாபம், புண்ணியத்தின் பயன் என்ன பாபத்தின் பயன் இதெல்லாம் தெரியவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. தாராளமாக தெரிஞ்சிருக்கு, சாஸ்திரத்தில் எழுதி தான் வச்சிருக்கு. ஆனால் அதை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நான் முயற்சிக்கவில்லை. இப்போ ஒரு இடத்துல சகப்பு விளக்கு போட்டால் வண்டியை நிறுத்தணும், பச்சை விளக்கு போட்டுவிட்டா வண்டியை நிறுத்தணும், உண்மை நான் நிறுத்தலே தாண்டி போயிட்டேன். உடனே அங்கேருந்து ஒரு காவலாளி வந்தார், பிடிச்சுன்னு விட்டார், சுவாமி இங்கே விளக்கு இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா சொல்கிறது, யூ கெனாட் ப்ளீட் இக்னரன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவா. நான் ஆங்கிலம் உபயோகப்படுத்துறது இல்லை, உபன்யாசத்தில் தமிழ் மட்டும்தான் பேசுவேன். இருந்தாலும் இதை புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு மட்டும் காவலாளிகிட்ட நான் சொல்லவே முடியாது. ஏன்னா சட்டம் ஒன்று இருந்தால் தெரிந்து தான் வாழணுங்கிறது நம்ம தலையில் இருக்கிற பொறுப்பே தவிர, சட்டம் தெரியாது அதனால் திருடிட்டேன், சட்டம் தெரியாது அதனால் குத்திட்டேன்லாம் சொல்லவே முடியாது. சட்டத்தை தெரிஞ்சுட்டு தான் இருக்கணும். அதனால் சட்டப்புத்தமாக வேதங்கள் எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். அந்த மனு தர்ம சாஸ்திரமோ வேதமோ என்ன சொல்லித்தோ அதன்படி வாழ்ந்திருந்தால் என்ன பயன் கிட்டுங்கிறது அதுவே தான் சொல்கிறது. அதனால் அதில் நம்பிக்கை ஏற்பட்டு விஸ்வாசத்தோடு இருக்க வேணுங்கிறது முக்கியம். அவித்தை, அவித்தையினாலே கர்ம, கர்மத்தினாலே வாசனா, வாசனையாலே ருச்சி, ருச்சியினாலே உடல் சம்பந்தம் என்னி இந்த சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்கும். அப்போ அவனவனுக்கு எதது காரணம், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். ஒரு 10 ஏக்கர் நிலம், அது ஒரே ஒரு உழவனுக்கு தான் சொந்தம், மொத்த பூமி அவருக்கு தான் சொந்தம். என்னமோ தெரியல, இந்த 1 ஏக்கரில் தென்னமரம் முளைச்சிருக்கு, இந்த ஒன்றில் மாமரம், இந்த ஒன்றில் பாக்கு மரம், இந்த ஒன்றில் பலாமரம், எல்லாத்துக்கும் அவரே தான் ஜலம் கொட்டுறார், அவரே தான் உழுதார், அவர் தான் பயிரிட்டார், அவர் தான் குடிசை கட்டின்னு வாழ்ந்துன்னு காப்பாற்றிருக்கார், எல்லாம் அவர். ஒருத்தன் அறிவிலி பக்கத்தூர்காரன், அவன் வந்தான், 10 ஏக்கரும் ஒன்று தானே, நீ தானே எல்லாத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சினே, நீ தான் எல்லாத்தையும் உழுதே, ஏன் இது தென்னமரமாக முளைச்சிருக்கு, ஏன் இது மாமரமாக முளைச்சிருக்கு, ஏன் இது பலாமரமாக முளைச்சிருக்குன்னா. இவர் பார்த்தார், என்ன கேட்குறே நீ புரியலையேண்ணா, மொத்தத்துக்கு நீ தானே சொந்தக்காரன், அப்படின்னா எல்லாம் ஒன்றா முளைக்க வேண்டாமான்னு கேட்டான். அதது விதை என்ன போட்டோமோ அதுதான் முளைக்கும், நான் மொத்தத்துக்கும் சொந்தக்காரனாக இருந்ததுக்காக ஒன்றா முளைக்குமான்னா. அதே போல் நம்ம அத்தனை பேருக்கும் பொதுவான சொந்தக்காரன் பகவான். ஆனால் அவரவர் எப்படி இருக்கிறோம்னு அவனவன் விதையான அவனவன் கர்மம் காரணமே தவிர அதுக்கு பொது காரணமான பகவான் தலையில் பழியேற்றுவது கூடாது. அவர் பொதுவான காரணமாக இருப்பார் உழவனை போலே. அவர் எல்லாரும் நன்னா இருக்கணும் தான் பிரயத்தனப்படுவர், எல்லா ஏக்கரையும் அவர் தான் உழுவர், எல்லா நிலத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சுவர், எல்லா நேரத்துக்கும் உரம் போடுவர். ஆனால் கடைசியில் வளர்றது அந்தந்த விதையின்படி தானே மரம் வளரும். அதை போலத்தான் நாமும் கர்மாதீனமாக பிறக்கிறோம், கர்மம் காரணமாகத்தான் பிறவி எடுக்கிறோம், பிரகிருதி வாசனை காரணமாகத்தான் வாழ்கிறோம். நாம் செய்தோம் செய்தோம்னு நினைச்சுருக்கோம், நான் செய்பவன் அல்ல, அகங்கார மமக்காரங்களாலே பீடிக்கப்பட்டு காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் என்கிற 6 பீடிக்கப்பட்டு அவித்யா அஸ்மித ராக துவேஷ கிளேஷ மோக என்கிற 6 ஊர்மிகளாலே பீடிக்கப்பட்டு அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே விவர்த்ததே அபக்ஷியத்தே வினஷதி என் ஷட்பாவ விகாரங்களாலே பீடிக்கப்பட்டு மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறேன். இந்த துக்கச் சுழலை தான் இப்போ அவித்தே, அவித்தேனாலே கர்ம, கர்ம வாசனா, வாசனா ருச்சி, அதனாலே பிறவி என்ன சுத்தி சுத்தி பிறந்து கொண்டே இருக்கிறேன் இல்லையோ. இப்போ இத்தனை தெரிஞ்சு போயிருக்கும், நான் ஏன் பிறக்கிறேன் என்றால் படைக்கிறவர் பகவான் பார்த்தோம், நேத்திக்கு பார்த்துட்டோம், யார் என்னை யார் படைக்கிறார்னா பகவான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு எதனால் பிறந்தேன்னு சொன்னால் பகவானாலே நான் பதில் சொல்லியிருக்கணும் இல்லையோ. நான் யோசிச்சு பாருங்க, நேத்தி கேள்வி என்ன, என்னை படைத்தவன் யார், சீமன் நாராயணன். இன்னைக்கு கேள்வி ஏன் பிறந்தேன், சீமன் நாராயணனாலே சொல்லணும் இல்லையோ. ஆனால் பதில் அப்படி வரல பாருங்க, என்னை படைத்தவன் யார்னா சீமன் நாராயணன், ஏன் பிறந்தேன்னா கர்மம் காரணம். அப்போ அவனவன் கர்மம் காரணமாக நாராயணன் உலகத்தை படைக்கிறான் என்று கொள்ள வேண்டும்.